கல்வி. ஆகவே கல்வி என்பதுதான் தனி மனிதனுடைய முயற்சிக்கு மட்டுமல்ல நாட்டினுடைய வளர்ச்சி. நாட்டின் வளர்ச்சி வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆகவே வகுப்பறையில் தான் நாடு உருவாக்கப்படுகிறது. அப்படி வகுப்பறையில் உருவாக்கப்படுகிற மாணவர்கள் இன்று ஆசிரியர்களை தரக்குறைவாக திட்டுவது, அடிப்பது, தாக்குவது, வகுப்பறைகளிலேயே மதுவது, போதைப் பொருட்களுக்கு ஆளாவது போன்ற அந்த சீரழிவுகள் மிக மிக வேதனை அளிக்குது, ரொம்ப கொடுமையா இருக்குது. அதனால நான் கூட சட்டமன்றத்தில் பேசுறேன், நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன். கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இந்த துவக்க நாளில் அரசுக்கு வேண்டுகோளாக வைப்பது, எல்லா வகுப்புகளிலேயும், அதாவது முதல் வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரையில நீதி போதனை வகுப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த நீதி போதனை வகுப்புக்கு ஒரு பாட வேலை, வாரத்திற்கு ஒரு பாட வேலை, அதற்கு ஒரு பாடத்திட்டம், பாடப்புத்தகம், அதற்கு ஒரு ஆசிரியர், தேர்வு நடத்தப்பட வேண்டும். அப்படி அந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றால்தான் மாணவன் தேர்ச்சி பெற்றதாக கருதப்படும். அந்த அளவில் இதை பண்ணோம்னா தான் எதிர்காலத்தில் மாணவர்கள் நலன் காக்கப்படும். ஏதோ நம்ம மனப்பாடம் பண்றோம், தேர்வு எழுதுறோம், மதிப்பெண் பெறுறோம். அப்ப மதிப்பெண் பெறுவதற்காகவே பள்ளி பாடத்திட்டம் அல்ல, வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக, மனிதன் வாழ்வியல் நெறியோடு வாழ்வதற்காக. அதிலும் குறிப்பா இன்னைக்கு மாணவ பருவத்தில் இது என் நாடு, என் நாட்டு மக்கள், என் நாட்டுக்காகவும் என் நாட்டு மக்களுக்காகவும் என்னால் இயன்ற அளவு அர்ப்பணிப்போடு சேவை நோக்கத்தோடு பணியாற்றுவேன், சேவை செய்வேன், அந்த கடமை உணர்வை இந்த பிஞ்சு பருவத்தில் உருவாக்கணும். குழந்தைகள் என்பவர்கள் ஒரு கல்லை செதுக்கிற மாதிரி, சிற்பி ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறோமோ அப்படி செதுக்க முடியும். ஒரு மண் எடுத்து, களிமண்ணை எடுத்து அதை பூனையா செய்யலாம், யானையா செய்யலாம். அப்படி மாணவ பருவத்தில் எப்படி அவர்கள் மனதில் ஆழமான செய்திகள் பதிகிறதோ அதுதான் நாளைக்கு உருவாக்கப்படும். ஆகவே இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது, நீதி போதனை வகுப்பை கட்டாய பாடமாக்கி அதுக்கு தேர்வு முறையும் கொண்டு வந்து தேர்ச்சியிலையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேண்டுகோள். இந்த போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம், கட்டாயம் ஒழிக்கப்படும். பள்ளி கல்லூரிகளுக்கு முன்னாலேயே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்கப்படுகிறது, அது ஒழிக்கணும். இப்ப இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று எங்க மருத்துவரையா, எங்க கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மருத்துவர் அன்புமணி அவர்கள் நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம், போராட்டமும் செஞ்சேன். அதை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் விரைவாக நிறைவேற்றுவதற்கு ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்தூர் தலைமையில் கூடு அமைக்கப்பட்டு 2 வாரத்திற்குள் முழு அறிக்கை பெற்று நடைமுறைப்படுத்தும்னு சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. ஆகவே இதை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். அப்புறம் இப்படி கல்வி முக்கியம்னு சொல்ற மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அல்லது இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சிக்கு வேளாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வேளாண்மைக்கு அடித்தளமாக இருக்கிற பாசன திட்டங்கள், குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த தென்பெண்ணை ஆறு, அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணை, அந்த கிழவரப்பள்ளி அணை இன்னைக்கு முழுசும் சீர்கிட்டு இருக்கு, ஒரே கலங்களா இருக்கு, துர்நாற்றமா இருக்குது. அதனால நிலத்தடி நீர் கெட்டு இந்த பூமியும் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்குது. அந்த கிழவரப்பள்ளி அணையை பாதுகாக்கப்படணும், இது ரொம்ப முக்கியமானது. அதை பாசனத்துக்கு கால்வாய் மூலம் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் நிறைய மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம், நாங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி இந்த தென்பெண்ணையில் எண்ணெய்கொள் புதூர், அதில் தடுப்பணை கட்டி வடக்கு கரை கால்வாயில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு, தென்கரையிலிருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு பயன்படுத்தினோம்,
தருமபுரி மாவட்டத்திற்கு எண்ணேகோல் புதூர் தும்பளைல திட்டம்னு சொல்றோம். அதே மாதிரி வடக்கு கரையில எண்ணேகோல் புதூர் படையதள கால்வாய் திட்டம் இதை நிறைவேற்றணும். இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரிய ஏரி பாரூர் ஏரி, அது புனரமைக்கப்படணும், பாசன திட்டங்களை பெருக்கணும். நாங்கெல்லாம் கூட கோரிக்கை வச்சோம், சட்டமன்றத்தில் பேசணும், அரசு அறிவித்திருக்கிறது. அதையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். இப்படி வேளாண்மைக்கு மேலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பா இந்த ஒசூர் பகுதி, கிருஷ்ணகிரி பகுதி நெல் விளைச்சல் என்பதோடு இன்னைக்கு மலர் அதிகமாக உற்பத்தி, பூக்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம். ஆகவே மலர் சாகுபடி செய்யக்கூடியவர்களுக்கு, அடுத்தது காய்கறி சாகுபடி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு முன்னுரிமை அளித்து எல்லா வகையிலும் மானியம் கூடுதலாக வழங்கணும். அப்பதான் உற்பத்தி பெருக்க முடியும். விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வழங்கதான் உற்பத்தி பெருகும், இது ஏற்றுமதியை அதிகரிக்க செய்ய முடியும். அதனால அதற்கு முக்கியத்துவம் அளிக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் மிக சிறப்பு என்னன்னா ஒசூர் தொழிற்சாலைகள்ல அதிவேகமான வளர்ச்சி, அசூர வளர்ச்சி. இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில் மிக முக்கிய இடம் பெறக்கூடிய தமிழ்நாட்டில் ஒசூர் பகுதிதான். வேகமான வளர்ச்சி, இந்த வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதாகவும் வரவேற்கக்கூடியதாகவும் இருக்கு. அதனால தமிழக அரசு ஒசூர் பகுதியில் இருக்கிற பெருந்தொழில் நிறுவனங்கள், நடுத்தர சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இவைகளெல்லாம் கண்டறிந்து நலிந்த தொழிற்சாலைகள், மூடப்பட்ட தொழிற்சாலைகள், மூடும் நிலையில் இருக்கிற தொழிற்சாலைகள் அவங்கெல்லாம் பார்த்து அவங்களை ஊக்கப்படுத்தணும். அரசு கடன் வழங்குவது, மானியம் வழங்குவது போன்று இந்த தொழிலை வளர்ப்பதற்கான முயற்சிகளை அரசு கவனம் செலுத்தணும். இதை குறிப்பிடுவதற்கு காரணங்க, நிறைய நடுத்தர சிறு குறு தொழில்கள் நலிஞ்சு போய் காணாம போயிட்டு அதை மேம்படுத்தணும் தான் சொல்றோம். குறிப்பா இன்னைக்கு பெங்களூர் சென்னை எட்டு வழி தேசிய நெடுஞ்சாலை, இது அவ்வளவு பெரிய அற்புதமான வாய்ப்பு. சென்னையில் விமான நிலையம், துறைமுகம், அது மாதிரி இங்க பெங்களூரு விமான நிலையம், இது மிகப்பெரிய வாய்ப்பு தொழில் வளர்ச்சிக்கு, ஏற்றுமதிக்கு ஏதுவா இருக்கிறதுனால இதை இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லி நம்ம கூட தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். இங்க வேல்முருகன் கூட வந்திருக்காரு, இந்த பகுதியை சென்னையிலிருந்து இப்ப வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த பகுதியை இன்னும் மேம்படுத்தணும். பெங்களூர் தொழில் வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், ஐடியில அவ்வளவு வேகமான வளர்ச்சி, அதே வளர்ச்சிய இந்த பகுதியில கொண்டு வர முடியும். அதுக்கு அரசு கவனம் செலுத்தணும்னு சொல்லி வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். இந்த வளர்ச்சிக்கு மேலும் மேம்படுத்துவதற்கு இங்க ஒசூர்ல விமான போக்குவரத்து சேவையை உடனே தொடங்கணும். இங்கிருந்து பெங்களூர் விமான நிலையம் போன மணிக்கணக்கில் ஆகுது. இங்க விமான சேவை தொடங்கிட்டாவே பெங்களூருடைய ஒரு பகுதி, இந்த தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலையில் ஐடி வேலை இருக்கவங்க எல்லாமே இங்க வர ஆரம்பிச்சிருவோம் ஒசூர். அதனால இது மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். விரைந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த போக்குவரத்துக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மேலும் அடித்தளமா இருக்கிறது தொடர்வண்டி போக்குவரத்து. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு, மாவட்ட தலைநகர் கிருஷ்ணகிரி தொடர்வண்டி போக்குவரத்து இணைப்பு இல்லாத ஒரு மாவட்ட தலைநகர், இது கட்டாயம் இணைக்கணும். இது எவ்வளவு ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. இது தொடர்ந்து நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இதை மாநில அரசு மத்திய அரசு கவனத்தை கொண்டு போகும். இதை இந்திய அரசு நடுவண் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட இந்த ஒசூர் மாநகராட்சி, இதை தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருக்கணும், இது முன்னாடியே கூட அந்த செய்தியை சேர்த்துக்கோங்க. ஒசூர் மாநகராட்சி அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடியது. முதல் மேயர், மாநகராட்சிக்கான மாமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அப்படி அந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மாநகராட்சி மேயருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாழ்த்து சொல்றதுக்கு காரணம், ஒசூர மாநகராட்சியா உருவாக்கணும்னு முதல்ல குரல் கொடுத்தது அந்த ஜி கே மணி பாட்டாளி மக்கள் கட்சி, அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. முத முத குரல் கொடுத்தேன், அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர், அப்ப குரல் கொடுத்தேன். அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத நேரத்தில் இங்க வர்றப்போ, கிருஷ்ணகிரி வர்றப்போன்னா உங்க மூலமா
நம்ம ஊடக நண்பர்கள் மூலமா கோரிக்கை வைப்போம். அப்புறம் பாமக போராட்டமும் செஞ்ச நானுங்க வந்து கலந்துக்கிட்டோம். அதனால அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இவ்வளவு தொழில் வளர்ச்சி. அது மட்டும் இல்லாம இங்க எல்லா தரப்பு மக்களும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு மாநகராட்சியாக வளர்ந்திருப்பது வரவேற்கக்கூடியது. இது மேலும் வளர வேண்டும். இந்த மாநகராட்சியில அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும். குறிப்பா பாதாள சாக்கடை, அது காணல் நீராகவே இருந்துட்டு இருக்கு. இது மூட பெரிய மாநகராட்சி, தொழில் வளர்ச்சி உள்ள நகரம், கழிவுகள் வெளியேற்றப்படுறது, இதெல்லாம் துரிதமா நடவடிக்கைகள் ஈடுபடுத்தணும். ஆகவே இதற்கு பாதாள சாக்கடை திட்டத்தை மாநகராட்சியினுடைய முழு எல்லைக்குள்ள விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் குப்பை இல்லாத மாநகராட்சியா இருக்கணும், இந்த நெகிழி பிளாஸ்டிக் இல்லாத மாநகராட்சியா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநகராட்சியாக, முன்னோடி மாநகராட்சியாக ஒசூரை உருவாக்க வேண்டும் என்று மாவட்ட மக்கள் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறேன். அதே சொல்லிட்டேன். இது வந்து தமிழ்நாடும் கர்நாடகமும் இந்திய நாட்டின் சகோதர அண்டை மாநிலங்கள். இந்த சகோதர நல்லுறவை மேலும் வளர்க்கணும். இப்போ ஒசூர்ல தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொன்னா கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், பெங்களூரை சார்ந்தவர்கள் இங்க அதிகமா வேலைக்கு வர்றாங்க. விவசாய நிலப்பகுதி இங்க அதிகமா தான் இருக்கு. அவங்களாம் நம்ம சகோதரர்களாதான் பாவிக்கிறோம், அந்த உணர்வோட தான் இருக்கிறோம். இந்த உணர்வு அப்படி எதிர்ப்பு தெரிவிக்க மனசுலயே இருக்கணும். நேற்று இரவு நான் பெங்களூர்ல தான் இருந்தேன். அங்க பெங்களூரை சேர்ந்த கர்நாடக வாழ் கன்னட நண்பர்கள்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க, இந்த மெட்ரோ ரயில் விரிவாக்க அவசியம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோ ஒரு சிலர் சுயநலத்துக்கு அல்லது இந்த செய்தியை பெருசாக்கிறதுக்கு அவங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறதுக்கு சொல்ல தவிர அதை மனப்பூர்வமா யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அதனால அது அவசியம் தேவை. அந்த மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அது அரசுக்கு நல்லது, இரு மாநில நல்லுறவுக்கு மேலும் வலுவாக இருக்கும். சார் தமிழ்